நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு பாதுகை தொடர்பான ஒரு சம்பவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இதற்கு முன்பு கூட பாதுகைகள் தொடர்பாக நான் பல அரிய சங்கதிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாதுகை என்று சொன்னால், நாம் குருவாக போற்றுகின்றவர்கள் தங்கள் காலுக்கு அணிந்து கொள்ளும் செருப்பு. செருப்பு என்பது அன்றாட வழக்கு சொல், எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் பாதுகை என்று சொல்லும் பொழுது அது குருவுக்கு என்று மட்டும் வந்துவிடும். பாதுகைகளுக்கு மிக விசேஷமான சக்தி உண்டு. இந்த உலகத்திலேயே உடல் உறுப்புகளில் மிக உன்னத உறுப்பாக காலை கருதுவது நம்முடைய மதம். காலில் விழுந்து வணங்குவதை ஒரு உயர்ந்த பண்பாக கொண்டிருப்பது நம்முடைய மதம். அப்படிப்பட்ட காலுக்குரிய செருப்பு இருக்கிறதே, அதை கடவுளுக்கு நிகராக கருத சொல்வதும் நம்முடைய மதம். இதற்கு சாட்சியாக நிறைய சம்பவங்களை புராணத்திலிருந்தும் சரித்திரத்திலிருந்தும் சொல்லலாம். ராமன் அணிந்திருந்த பாதுகைகள் தான் அரியாசனத்திலே அமர்ந்து அயோத்தியிலே ஆட்சி செய்தது. அந்த பாதுகைகளை பெற்றுச் சென்றுதான் அந்த பாதுகைகளின் சார்பில் பரதன் ஆட்சி செய்தான். உலகத்திலேயே ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஒரு பெருமைக்கு உரியதும் கூட பாதுகைகள். இந்த பாதுகைகள் எவருடைய வீட்டில், குறிப்பாக ஒரு குருநாதர் அணிந்திருந்த பாதுகைகள் ஒருவர் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த குருநாதர் அவர்களோடு இருக்கிறார் என்று பொருள். அந்த பாதுகைக்கு செய்யப்படுகின்ற பூஜை பரமேஸ்வரனுக்கு செய்கின்ற பூஜையாக மாறி சென்று சேர்கிறது. இதெல்லாம் பாதுகைக்கு பின்னால் இருக்கின்ற அற்புதமான விஷயங்கள். ஒரு இந்த பாதுகை தொடர்பான ஒரு சம்பவம். இரண்டு இளைஞர்கள் சனி ஞாயிறு விடுமுறையிலே புதிதாக கார் வாங்கி இருக்கிறார்கள். அந்த காரை எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு பயணிக்கிறார்கள். இரண்டு நாள் சந்தோஷமாக வெளியூரில் இருந்துவிட்டு வரலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். அப்படி அவர்கள் போகும்பொழுது தங்களையும் அறியாமல் அந்த கார் காஞ்சிபுரத்திற்குள் நுழைந்து விடுகிறது. என்ன காரணம்னா, அவர்கள் அடிக்கடி காஞ்சிபுரத்திற்கு சென்று பெரியவரை தரிசனம் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றவர்கள். அன்றைக்கு கார் ஓட்டிக்கொண்டு வேடிக்கையாக பேசிக்கொண்டே வரும்பொழுது பெங்களூருக்கு போக வேண்டும் என்பதையே மறந்து காஞ்சிபுரம் வருகின்ற வழிக்குள்ளே வந்து விட்டார்கள். பாதி தூரம் வந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது, அடடா நேரா போகணுமே, இந்த பழக்க தோஷம் போல நாம் இன்றைக்கும் காஞ்சிபுரம் வந்து விட்டோமே என்று எண்ணி, சரி இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், வந்தது வந்தோம், பெரியவரை தரிசனம் செய்து விட்டு போவோம் என்று பெரியவரை தரிசனம் செய்வதற்கு வருகிறார்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் தரிசனம் செய்யும் பொழுது பெரியவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்றார். இவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் திடீரென்று போகிற போக்கில் வந்திருக்கிறோம், ஆனால் பெரியவர் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறாரே என்றால் நாம் வரப்போவது பெரியவருக்கு தெரியுமா என்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து விட்டது. ஆனால் அவர் சொன்னதை வைத்து அவர்களுக்கு ஒன்று தெரிந்துவிட்டது, தூரதிருஷ்டியிலே தெரிந்திருக்கிறது, அல்லது தாங்கள் தங்களை மறந்து இங்கே வருவதற்கு காரணம் கூட பெரியவருடைய எண்ணமாக இருக்கலாம் என்பதையும் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். முதலில் குளித்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்துவிட்டு வாருங்கள், பிறகு சொல்லுகிறேன் என்றார். அவர்களும் மடத்திலேயே ஒரு அறைக்கு சென்று ஆடை மாற்றிக்கொண்டு குளித்துவிட்டு அன்றைய நித்திய கர்மங்களில் ஒன்றான சந்தியாவந்தனத்தை, குறிப்பாக மதிய பொழுதில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை பெரியவர் சொன்ன காரணத்தினாலே மிக நேர்த்தியாக செய்துவிட்டு நெற்றியிலே விபூதி குங்குமத்தோடு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்வார்கள் பெண்களுக்கு, இவர்களை பொறுத்தமட்டில் நாராயண கடாட்சம் என்று சொல்லணும், அப்படியே வந்து நிற்கிறார்கள். எதிரிலே கீழே இடுப்பில் வேட்டி, மேல தோளில் துண்டு. சாநித்தியம் மிகுந்த ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் குருவை சந்திக்க செல்லும் பொழுதும் ஆண்கள் திறந்த மார்போடு செல்லுவது நல்லது. அருட்கதிர்களை வந்து சுவீகரிக்க சுலபமாக இருக்கும்.
இன்னும் பல நுட்பம் இருக்கிறது. இவர்கள் அதற்குண்டான ஒரு தன்மையோடு பெரியவர் முன்னாலே நிற்கும் பொழுது பெரியவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு கடமையை சொல்லப் போகிறேன், ஒரு வேலை கொடுக்கப் போகிறேன், நீங்கள் அதை என் பொருட்டு செய்ய வேண்டும், செய்வீர்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரெண்டு நாள் நாங்கள் பெங்களூர் போயிருந்தா கூட காரை எடுத்துக்கொண்டு கண்ட இடங்களுக்கு சுற்றி கொண்டு தான் இருப்போம், அப்படிப்பட்ட எங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை இருக்கிறது செய்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் சொல்லுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் செய்கிறோம் என்று சொன்ன உடனே பெரியவர் அவர்கள் முன்னாலே ஒரு துணி மூட்டையை கொண்டு வரச் செய்து அதை அவிழ்க்கிறார். உள்ளே இரண்டு பாதுகைகள், அந்த பாதுகைகள் நவரத்ன கற்களாலே பொறிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, தங்கத்தாலான பாதுகை. அந்த பாதுகையினுடைய மேலே நவரத்ன கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன, பல கோடி மதிப்பு. சொல்றார், இந்த பாதுகை யாருடையது தெரியுமா? ஆதிசங்கர பகவத் பாதர் அணிந்திருந்த பாதுகை என்கிறார். 2000 ஆண்டுக்கு முன்பு அவர் தரித்திருந்தது. அதைத்தான் தங்கம் கொண்டு வேய்ந்து நவரத்ன கற்களாலே அலங்கரித்து அவராகவே பாவித்து மடத்திலே வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை காட்டுகிறார் இவர்களிடம். இவர்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவர்களும் கேட்கின்றனர், இதற்கு என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றார், இந்த பாதுகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு மும்பைக்கு சென்று அங்கே ஜெயேந்திரர் மடத்தின் சார்பில் பூஜித்தபடி இருக்கிறார், அவரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், ஆதிசங்கரருடைய பாதுகையை கைவசம் கொடுத்து கொண்டு போய் அவரிடம் ஒப்படைக்க சொல்லுகிறாரே என்று ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் என்கின்றார்கள். பெரியவர் இந்த இடத்துல சொன்னார், ஆனா என்று ஒரு ஆனால் போட்டார். என்னடா இந்த ஆனாலுக்கு பின்னால் அவர் என்ன சொல்ல போறாரோ என்று அவர்களும் திகைப்போடு பார்த்தார்கள். நீங்களும் பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சி நாளை. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.